தெலங்கானா மாநிலத்தில் கனமழையின் காரணமாக 17 பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன 10 பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வரலாறு காணாத அளவு பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உடனடி நிவாரணமாக 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சத்யவதி ரத்தோர் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பல கிராமங்களில் ஹெலிகாப்டர் மூலமாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகின்றனர். சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் மேம்படுத்தப்பட்ட ஹாக்கி விளையாட்டு அரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 7வது ஆசிய ஆடவர் ஹாக்கி கோப்பை போட்டி ஆகஸ்ட் 3 முதல் 12 வரை சென்னையில் நடைபெறவுள்ளது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெறும் இந்த போட்டிக்காக 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானம் புதுப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து மேம்படுத்தப்பட்ட ஹாக்கி விளையாட்டரங்கம், ஒலிம்பிக் தரத்திலான புதிய செயற்கை இலை மைதானம் மற்றும் கலைஞர் 100 ஆண்டு பார்வையாளர் மாடம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார்.